எந்த ஊர் உங்க பேர் என்ன? நான் மதுரையில இருந்து வருகிறேன். எனது பெயர் என் பாலசுப்ரமணியன். நீங்க அததான் முதல்ல சொல்லிருக்கணும், சரிங்களா? சரி, நீங்க வந்து உங்க கேள்வியை கேளுங்க. அதாவது நான் இங்க கேள்வி கேட்கறதுக்காக சார். உங்களுக்கு வந்து ஜோதிடரீதியா வந்து ரெண்டு திருமணம் சொல்லிருக்காங்களா? இல்ல சார், உங்களுக்கு ரெண்டு திருமணம் ஆகல. ஆகல சார். கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு சார். உங்களுக்கு யாரும் ஜோசியம் பார்த்து ரெண்டு திருமணம் சொல்லல? சொல்லல சார். மருதாளி கட்ட சொல்லல? இல்ல சார், அப்படி இல்ல. வாழைமரம் தாலி கட்டல? அதெல்லாம் சொல்லல. நீங்க வேணா ரெண்டாவது வாட்டி தாலி கட்டுவீங்க, நானும் உயிரோட இருப்பேன், நீங்களும் உயிரோட இருப்பீங்க, ரெண்டாவது வாட்டி நீங்க தாலி கட்டுவீங்க. மருதாளி உண்டு உங்களுக்கு? இல்ல சார, அது நான் சொல்றேன் சார், அது நான் ஏற்கல சார். நீங்க ஏத்துக்கிறது ஏத்துக்க, உங்க பொண்டாட்டி தாலிய வேணா அறுத்துட்டாவது போயாவது நீங்க தாலி கட்டுவீங்க. இல்ல, அது ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு சார். தல அதான் நானும் சொல்றேன். என்ன தல? அது சார், என்னுடைய மனைவி வந்து ஹார்ட் பேஷண்ட் சார். என்னுடைய மனைவி ஹார்ட் பேஷண்ட். இல்ல, இப்போ உங்க கேள்வி சரி, நீங்க கை தட்டுறதுக்காக நான் சொல்ல, நான் பேசுறேன். உங்க பேரை வச்சு 1000 விஷயம் பேசலாம். உங்க கேள்வி என்ன? உங்க மனைவி ஹார்ட் பேஷண்ட். ஹார்ட் பேஷண்ட். சரி, ஓகே. அவங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி தான், அந்த தாலியெல்லாம் கழட்டி வச்சுட்டு தான் ஆபரேஷன் பண்ணிட்டு வந்து தான் திரும்ப நான் கட்டினேன். சரி, அந்த நிகழ்ச்சி அது நடந்துருச்சு. நடந்துருச்சு. என்ன பாலு? நல்லது சார். சார், இன்னொரு நன்றி சொல்லிடுறேன் சார். நான் உங்க நிகழ்ச்சியை 3 வருடத்துக்கு முன்னாடி பார்த்தேன். புகழ்ந்து பேச இந்த நிகழ்ச்சி கிடையாது சார், கேள்வி சார். வேணா வேற யாருக்கா மைக் கொடுக்கணும். நீங்க என் கதையெல்லாம் விட்டுருங்க, உங்க லைஃப்ல கேள்வி கேளுங்க. என்னுடைய கேள்வி என்னன்னு சார், ஒரு பிளாட் வாங்கியிருக்காங்க, அவங்க முறைப்படி எப்படி வீடு கட்டினா நல்லா இருக்கும் சார்? சொல்றேன், ஷோரா சொல்றேன் சார். நல்ல கேள்வி சார். பிளாட் வாங்கறதுக்கு முன்னாடி அது முறையான பிளாட்டானு ஆராய்ந்து வாங்கணும் சார். அதையும் பார்க்கணும் சார். அதுக்கும் தகவல் சொல்லுங்க. ஆராய்ந்து வாங்கினீங்களான்னு கேட்டேன். இல்ல சார், நீங்க சொல்லுங்க. கேக்குறீங்க, வாங்க போறேன், அது சொல்லுன்னு சொல்றேன். சரி, ஓகே சார். ஒரு விஷயம், என்ன வகுப்பு எடுத்து என்ன மாதிரி மீட்டிங் போட்டு உங்களுக்கு பிளாட்டு இப்படி தான் வாங்கணும்னு சொன்னால் கூட, உங்களுக்கு நான் முன்வைக்கக்கூடிய கேள்வி, புத்தகம் படித்து நீச்சல் அடிக்க முடியுமா? முடியாது சார். உங்களால் முடியாது தம்பி, உங்களால் முடியாது. சரி சார். நான் வந்து உங்களை அவநம்பிக்கை விட்டுறதுக்காக சொல்லலை. சொக்கலிங்கத்துக்கு ஏதோ வந்தால் துட்டு வரும்னுக்காக சொல்ல. நீங்கள் இன்னும் ஒரு 6 மாதம் போச்சுன்னா என்ன பிடிக்கிறது ரொம்ப சிரமம் தம்பி. அந்த அளவுக்கு டைட்லி பேக்கடு. இப்போ நான் சொல்கிறேன் கேட்டுங்க. சரி சார். இனி நைட்டு எத்தனை வரைக்கும் பேசுவேன் தெரியாது தம்பி, இப்படியே பேசுவேன். நாளைக்கு மார்னிங் வந்து ப்ரோக்ராம் முடிச்சு, நாளைக்கு மார்னிங் ஃப்ளைட் சேலம், செவ்வாய்க்கிழமை கோயம்புத்தூர்லேருந்து ரிட்டர்ன் ஃப்ளைட்டு, புதன்கிழமை அதாவது நடுவில்லாம் உட்காரத்து கூட நேரம் கிடையாது. புதன்கிழமை காலைல ஃப்ளைட் டெல்லி, வியாழக்கிழமை காலைல ஃப்ளைட்டு டெல்லி டு சென்னை, வேகம் நைட்டு, அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை ஏர்லி மார்னிங் டு மதுரை, சண்டே ஏர்லி மார்னிங் ஃப்ரம் மதுரை டு சென்னை. இதை மாதிரி டிசம்பர் 12 வரைக்கும் இப்போதைக்கு பேக்கெட்ப்பா. நான் பந்தாக்கோ ஒரு ஒரு பில்டப்புக்கெலாம் நான் சொல்லலை. சரிங்கண்ணா. நான் சொல்கிறது சத்தியமான உண்மை தம்பி, நான் சொல்கிறது சத்தியமான உண்மை. நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்க? நீங்கள் வந்து பிளாட்டு எனக்கு சொல்லிக் கொடுங்க, நான் சூஸ் பண்ணுறேன், நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஆனால் நீங்கள் எனக்காக நான் உங்களுக்கு சொல்லலை தம்பி. நீங்கள் யார வேணால் வாஸ்து கூப்பிட்டுங்க, டசன்ட் மேட்டர். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோடய டீம் பண்ணக்கூடிய விஷயம் வந்து இன்னொரு ஆளால் பண்ண முடியாது. சரிங்க சார். இப்போ என் கூட 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோ தம்பி, 30 பேர் இல்லைன்னா நான் நிறைய கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். நான் இப்போ நாளைக்கு நினச்சா கூட ஒரு கிளாஸ் போவேன் தம்பி. நான் நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டு நிறைய விஷயம் டவுன்லோட் பண்ணுறேன். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும், என் கூட இருக்கவங்க நான் டெஃபினட்டாக நான் சொல்லலாம். அவங்க தப்பு பண்ணால் கூட நான் ஓவர் கம் பண்ணி இது சரி பண்ணுங்கள், தப்பு பண்ணுங்கன்னு நான் சொல்லலாம். அந்த வகையில் ஒரு தகுந்த ஆண்டாள் வாசு நிபுணரை சூஸ் பண்ணிங்க. சரிங்க. மதுரையை பொறுத்த வரைக்கும் நாகராஜன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்சன், பாண்டியராஜன் பெஸ்ட் பர்சன், துபாயில் இருக்காப்புல ராஜேஷ், அப்புறம் இன்னும் 4-5 பேர் இருக்காங்க. இப்போ அழகர் வித்யா திண்டுக்கல்லாம் இருக்காங்க. யாராவது ஒருத்தர் சூஸ் பண்ணுங்க. அது நம்பர்